சிறந்த மேடை பேச்சாளர், எழுத்தாளர். தமிழகத்தின் கடைக்கோடி மக்களின் மனதில் விடுதலை தாகத்தின் உணர்வை விதைத்த வீரமுரசு என்கிற சிறப்புகளை பெற்றவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டில் பிறந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை திண்ணை பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய சேதுபதி உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். பின்னர் திருவனந்தபுரத்தில் மேற்படிப்பையும் கல்லூரி படிப்பை கோவை புனித மைக்கேல்ஸ் கல்லூரியிலும் பயின்ற இவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் அலுவலக உதவியாளராக பணியில் சேர்ந்தார். இவர் தூத்துக்குடியில் வாழ்ந்தபோது இவருக்கு தேசபக்தி உணர்வு இயல்பாக உருவாக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, மகாகவி பாரதியார் போன்றவர்களிடம் நெருங்கிய நட்புடன் இருந்த சுப்பிரமணிய சிவா ஞான பானு இதழை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார். எழுத்துலகில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட இவர் காந்தியடிகள் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார். நாடெங்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த சுப்பிரமணிய சிவா திருநெல்வேலியில் சில காலம் தங்கி போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தினார். இதனை கண்ட வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவை மனதார பாராட்டினார். சுப்பிரமணிய சிவாவின் பேச்சு மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்த ஆங்கிலேய அரசு இவரை பல முறை சிறையில் அடைத்தது. எதற்கும் மஞ்சாமல் கட்டை வண்டியிலும் கால்நடையாகவும் பயணத்தை மேற்கொண்ட இவர் மக்களுக்கு ஆங்கிலேய ஆட்சியின் கொடுமைகளை விளக்கி பிரச்சாரம் செய்தார். சமூகத்திற்கு உயிர் அதன் மொழி. மொழி அழிந்துவிட்டால் அதன் சிறப்பும் சீரும் அழிந்துவிடும். உங்கள் நா தமிழே பேசட்டும். நீங்கள் கையிலேந்தும் இறகும் தமிழே எழுதட்டும். உங்களுடைய இருதயமும் தமிழையே நாடட்டும் என்று முழங்கி தமிழ்மொழி வளர்த்த சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தினம் இன்று.